வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை பெசன் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி மாதா திருத்தலத்தில் திருவிழாவானது கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி வரை இந்த திருவிழா நடைபெற உள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாத இறுதி நாளில் நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அன்னை வேளாங்கண்ணி மாதா திருக்கோவில் கொடியேற்ற நிகழ்ச்சி துவங்கும். இதேபோல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தேவாலயங்களில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெறும். இந்நிலையில் தலைநகர் சென்னையில் பெசன் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி துவங்கியது. சென்னை மயிலை மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் கொடியினை ஏற்றி வைத்து விழாவினை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 10 நாட்கள் மாலை 5:30 மணிக்கு ஜபம், சிறப்பு வழிபாடு மற்றும் ஆராதனை நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் பங்கேற்க காலை முதலே சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்னை பெசன் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி மாதா கோவில் முன்பு குவிந்துள்ளனர். அதேபோல் செப்டம்பர் 7ஆம் தேதி வியாழக்கிழமை ஆடம்பர தேர்ப்பவனி நடைபெற உள்ளது. இதனை பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி தொடங்கி வைத்து சிறப்பு வழிபாட்டையும் நடத்துகிறார். செப்டம்பர் 8ஆம் தேதி மாதாவின் பிறப்பு பெருவிழா நடைபெறுகிறது. அன்று மாலை 5:30 மணி அளவில் மாதாவிற்கு முடிசூட்டு விழாவும் கொடியிறக்க நிகழ்வும் நடைபெற உள்ளது. உலக அமைதிக்காகவும் சமத்துவம் சகோதரத்துவத்தை நிலைநாட்டவும் சமய சமூக நல்லிணக்கத்தை பறைசாற்றவும் இந்த விழாவில் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட உள்ளது. இதற்காக 1000-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அதிக அளவில் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட உள்ளனர். குடிநீர் மற்றும் கழிவறை என்று அடிப்படை வசதிகள் முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.